நண்பர்களே, நாம் வந்து ஆக்குபேஷனல் டிசீஸ், தொழில் கொடுக்கும் நோய்கள். ஒருவருக்கு உணவை விட அவர் பார்க்கும் தொழில் அவருக்கு அந்த நோயை கொடுத்துருக்கோம். அப்படி நம்ம நிறைய தொழில்களும் அந்த தொழில் காரணமாக வந்த நோய்களும் சொல்லி நிறைய தொழில் பார்க்குறவங்களை நம்ம பார்த்துருக்கோம். பெயிண்டரு, பேங்கரு, கொத்தனாரு, சமயக்காரங்கள், பலசரக்காரர், நிறைய பேர் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது இந்த வீடுகளில் வந்து பெண்கள் வந்து பாத்திரம் துணி துவைச்சி போட்டு போகிறாங்க இல்லையா, வேலைக்கு வராங்களா, வீட்டு வேலைக்கு வருபவர்கள், அவர்கள் அவர்கள் தொழில், அந்த தொழில் சார்ந்த நோய்கள், அதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நார்மலாக அதில் லேடிஸ் தான் ஜாஸ்தி வருவாங்க. ஒரு வீட்லையும் வேலை செய்யலாம், அல்லது ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீட்லையும் வேலை செய்யலாம். என்ன வருவாங்க, வாஷ்பேஷில் நிறைய சாப்பிட்ட எச்சி தட்டு, அது இது பழைய குழம்பு, அது இது சட்டி கிட்டி எல்லாம் கிடக்கும். வந்து நல்லா தண்ணியை விட்டு நல்லா அலசிட்டு அதை பவுடர் போட்டு அந்த இரும்பு நார் இது மாதிரி இருக்கும் தகடு, அதெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி பல பல பலன்னு கண்ணாடி மாதிரி ஆக்கி கழுவி கொடுத்துட்டு நேரம் இருந்தால் துவைச்சி போடுவது, துணிகளை துவைத்து போடுதல், இதெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பிடுவாங்க. இப்படி ஒரு வீடோ ரெண்டு வீடோ அஞ்சு வீடோ ஆறு வீடோ, இது தொழில் காரணமாக தன் பிழைப்புக்காக அவர்கள் செய்கிறார். இதில் வரக்கூடிய ஆரோக்கிய இன்மை நோய்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்பயுமே ஹைஜீனிக் இதில் கிடையாது. ஏன்னா சாப்பிட்ட எச்சு தட்டு, புளிச்சு போன குழம்பு, புளித்த தயிர், வாய்க்கால் ஊற்றணும்னு நினச்சிருக்கிறது, இப்படி அழுகின பொருள்கள் இப்படித்தான் நிறையா கிடக்கும். ஸோ அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும். நிச்சயமாக கையில் உரை போட்டுலாம் கழுவ முடியாது இல்லையா, கயிற்ற தான் கழுவி ஆகணும். அப்போ அது கீழே தூக்கி ஊற்றிட்டு தண்ணி விட்டு அலசி அப்புறம் கயிற்ற கழுவுவாங்க. எப்படி கழுவினாலும் அது அந்த இடத்துல வாஷ்பேஷில் தான் கிடக்கும். சில நேரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது மூக்கு ஊறிச்சுன்னா இப்படி மூக்கெல்லாம் தொடப்பாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் என்பது எளிதாக இவர்களை தாக்கும். இவர்களுக்கு தெரியாது எந்த நிலையில் இவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது தாக்குதுன்னு தெரியாது. இது ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் அதுக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்தில் இந்த கிருமிகள் ஆக்கிரமிப்பு பண்ணும். அது லங்ஸாக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம், குடலாக இருக்கலாம், இறப்பையாக இருக்கலாம், கணையமாக இருக்கலாம், கல்லீரலாக இருக்கலாம், ஈவன் மூளையாக கூட இருக்கலாம். அதுக்கு எந்த இடமோ அந்த இடத்துல போய் நின்று ஆக்கிரமி பண்ணி பின் அந்த இடத்தை அது பால்படுத்த ஆரம்பிக்கும். அப்போது ஒரு நாள் நமக்கு ஒரு காய்ச்சலோ ஒரு மண்டையிலையோண்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஒரு வாரமாக காய்ச்சல் விடாது. அப்போ என்னென்னு டெஸ்ட் பண்ணால் ப்ளட் டெஸ்ட் பண்ணிங்க ஆம்பாங்க. அப்போ யூரின் டெஸ்ட், அப்போ தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு தெரிய வரும். அதாவது நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்கிற வரைக்கும் நம்மளே அது காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ளுக்குள்ளே போராட்டம் நடக்கும். எப்போ நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் குறையுதோ அப்போ இன்ஃபெக்ஷன் தன் வேலையை காட்டும். அதுதான் அப்போ ஆஸ்பத்திரியில் தெரியும். ஸோ இவர்களுக்கு தொழில் சார்ந்த ரீதியாக வரக்கூடிய முதல் நோய் இன்ஃபெக்ஷன். இரண்டாவது தோல் சம்பந்தமானது. கையில் வந்து இவர்கள் கெமிக்கல் சோப்பு, அந்த பவுடரு இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவும் போது இந்த கைகள் தேய்ந்து தேய்ந்து, ரெண்டாவது இந்த கைகளிலே அலர்ஜி வந்துவிடும், ஸ்கின் அலர்ஜி. ஏன்னா இந்த மேலே ஒரு ஸ்கின் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்கின் இருக்குது, ரெண்டுமே வெவ்வேறு டைப். சரி, இதில் அலர்ஜி வந்துடும். அலர்ஜி வந்துச்சுன்னா சொறிவாங்க. எப்போயாவது ஒரு அலர்ஜி வரும், என்னமோ இப்போ சில நேரத்தில் சோரியாஸ் மாதிரி மாறி போயிடும். ஒரு மாதிரி டாட்டில் இந்த மாதிரி கையில் வரலை வரும், மாதக்கணக்கில் அந்த இடத்துல அப்படியே இருக்கும், சொறியணும் போலே இருக்கும், இல்லைன்னா ஒயிட் ஃபார்ம் ஆகும், தோல் உரியும், என்னென்னமோ செய்யும். இப்படி தோல் வியாதிகள்லாம் இதில் வந்துடும். எரோசன் சொல்லுவாங்க, அரிப்புக்கள். இந்த கை வந்து ஒரு அளவுக்கு இருக்கணும்னு இருக்கு. இந்த கையில் இந்த மாதிரி திக்காக இருக்கிறது, காடாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு டென்சிட்டியோடு இருக்குது. இதில் மிருதுவான தன்மை வரக்கூடாது இல்லையா. அப்போ நம்ம பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி என்ன ஆகும், கை மிருதுவான தன்மைக்கு வந்துவிடும்.
அதிகமான குளிர்ச்சி தாக்கும் கை விரல்களில், அப்போ டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகும். இப்போ ஒரு தண்ணிக்குள்ளே கையை வச்சுருந்தீங்கன்னா வெளியே எடுத்து பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்கும் கை விரல். அது மாதிரி இவங்க புழங்குறாங்க, இப்படி ஆயிரும். ரெண்டாவது, கெமிக்கலை வேறு கையில் போட்டு போட்டு தேய்க்காங்க, அலர்ஜி ஆகும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகும், தோல் அலர்ஜி ஆகும், சில நேரம் மூக்கு வழியாக சில வாடைகள். நீங்கள் பாருங்கள், இந்த லெட்ரின் கிளீன் பண்ணும்போது செப்டிக் டேங்கை திறந்த உடனே ஒரு பெரிய விஷக்காற்று மாதிரி வெளியே வரும், அது மூஞ்சில் பட்டு சுவாசம் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு பேப்பரில் வருது. கழிவறையே க்ளீன் பண்ணும்போதுன்னு அவங்க ஒரு மூக்குக்கு இதெல்லாம் போட்டு உரையெல்லாம் போட்டு சேஃப்டி மெஷரோடு செய்யாமல் அவசரத்தில் சில நேரத்தில் செஞ்சு நெச்சினை பேர் இறந்துருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு பொருள் அழுகி விட்டது, நாள்பட்டு விட்டது என்றால் அதில் ஒரு விஷக்காற்று உருவாயிடும். ஸோ இவங்க அந்த பாத்திரத்தை எடுத்து முந்தானத்து வெஞ்சனை அதில் கிடக்கும், கழுவுறதுக்கு இதில் கிடக்கும், இவங்க அதை எடுக்கும்போதே அந்த விஷக்காற்று இவங்களை தாக்கும், மூக்கு வழியாக போய் லங்ஸில் பாதிச்சிடும். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. இவர்கள் இதிலிருந்து வெளியேறுவது அல்லது இதிலிருந்து தன்னை காற்று கொள்வதற்கு என்ன செய்யலாம்? ஏன்னா இது தொழிலே, தன் சம்பாத்தியத்துக்காக அவங்க வந்து செய்கிறாங்களே ஒழிய விருப்பத்தோடு செய்யணுங்கிறது இல்லை. கட்டாயத்தின் பேரில் தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தொழிலை அவர்கள் தேர்ந்தெடுத்து அதில் உழைத்து சம்பாத்தியம் பண்ணி சிக்கனம் பண்ணி தன் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இதுக்கு ரெண்டு விதமாக இவர்கள் செய்யலாம், ஒன்று எக்ஸ்டர்னல், ஒன்று இன்டர்னல். வெளியையும் உள்ளேயும் இவர்கள் தன்னை பாதுகாக்க வேண்டும். எப்படி? இப்போ இன்டர்னல் அப்படின்னு சொன்னால், இவர்கள் தினசரி ரெண்டு சூப் சாப்பிடணும், மத்தியானமும் காலை உணவுக்கும் இடையில் ஒரு சூப்பு, மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையில் ஒரு சூப், கட்டாயம் ஒரு ரெண்டு சூப் எடுக்கணும். சூப்பில் என்னென்னலாம் இருக்கணும்னா, அது வந்து நெஞ்செலும்பு சூப்பு, சில இடத்துல எலும்பு சூப் போடுறாங்க, அது அசைவம். சைவத்திலும் சூப் இருக்குது, சைவத்தில் கீரை சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, காய்கறி கழிவுகள் அப்படின்னு ஒரு சூப் இருக்குங்க. நீங்கள் எதெல்லாம் கழிவுகள் என்று தீர்மானித்து அவைகளை வெளியே கொண்டு போட்டு அவைகளை மாடு சாப்பிட்டு அதை கழிவு என்று நீங்கள் நினைக்க, மாடு சாப்பிட்டு நன்றாக இழுக்கும் சக்தி, இலையாசு புல்லிங் பவர், இழுவை சக்தி அதுக்கு அதிகமாக இருக்குது. காரணம் இந்த கழிவுலேருந்து கிடச்சது. நீங்கள் சத்துன்னு நினச்சி எதை சாப்பிட்டீர்களோ நீங்கள் நோயாளியாக அலையிறீங்க. அப்போ காய்கறிகளுடைய வேஸ்டேஜ் கழிவுகளில் மிகப்பெரிய சத்து இருக்குது. இப்போ வெண்டைக்காய், வெண்டைக்காயுள்ள ஹெட்டு தலைப்பகுதி கட் பண்ணி வெளியே போடுவோம், அது முட்டைக்கோஸ் மேலே உள்ள தோலை ரெண்டு மூணு லேயரை உரிச்சிடுவோம். அடுத்து காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் காம்பை எடுத்து வெளியே போட்டுருவோம். கத்திரிக்காய் காம்பு, ஆக நிறையா பட்டர் பீன்ஸு, பட்டாணி தோல் இதெல்லாம் உரித்து வெளியே மாட்டுக்கு போடுறோம். இந்த கழிவுகளை வெளியே போடாதீர்கள், சேர்ந்த உடனே அலசுங்க, பொடியை நறுக்குங்க, தக்காளி வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணுங்க, இந்த நறுக்கினதை தூக்கி அதில் போடுங்க, அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணுங்க, எண்ணெய் விட்டு இது தண்ணீர் விட்டு கொதிக்க விடுங்க, அதில் மிளகு சீரகம் தட்டி போடுங்க, வெள்ளைப்பூடு போடுங்க, நல்லா கண்ணங்கண்ணுன்னு வெந்த உடனே அடுப்பை அமர்த்திடுங்க, அதில் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது, ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் விழுங்க, விட்ட உடனே அப்படியே தைலமாக மிதக்கும் அந்த சூப்பில், அப்படியே எடுத்து சுட சுட குடிக்கணும். குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மூக்கள் மூஞ்செல்லாம் வேர்க்கும், வேர்த்துச்சுன்னா வேலை செய்யுதுன்னு அர்த்தம், ஏன்னா களி வெளியே வருது. அப்படி வேர்க்கிற அளவுக்கு இந்த சூப்பை சூடாக குடிக்கணும். அப்படி ரெண்டு தடவை நீங்கள் அது எந்த சூப்புனா ஒரு முருங்கைக்கீரை போடுங்க, இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை, வல்லாரக்கீரை, பெரண்டை, என்னென்ன உண்டோ கீ சூப்பு, தக்காளி சூப்பு, எதுனாலும் ஒரு சூப்பு காலையில் ஒன்று, மதியம் இது இரவுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடையில் இப்படி ரெண்டு சூப்பு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடச்சிரும். ஏன்னா இந்த தாவரங்களில் தான் நோய் எதிர்ப்பாற்றல் இருக்குது. அது போக இன்க்ரீடியன்ஸ் போடணும் இல்லையா, மிளகு சீரகம், வெள்ளைப்பூடு, இதெல்லாம் நோய் எதிர்ப்பாற்றல் கொண்டது.
அப்போ இப்போ என்னாச்சு, உங்களுக்கு உடம்புக்கு ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அப்போ உங்களை கிருமிகள் தாக்காது. அடுத்து ஒன்று சொல்லித்தாரேன், இந்த கை விரல்களெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி அலர்ஜி ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துடும், இந்த கையை பாதுகாக்கும் இல்லையா. ஒரு நான் சொல்கிற ஒரு எண்ணெய் கலவையே எழுங்க, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், ஈக்குவல் ரேஷியோ, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், ஈக்குவல் ரேஷியோ, ஒரு 50 கிராம்னா ஈச்சு 50 கிராம் எடுங்க, எடுத்து எல்லாம் கலந்து எண்ணெயை கொதிக்க விடுங்க. இங்கே எண்ணெய் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கோம், அப்பளம் பொறிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் எண்ணெய் வந்துடும். அப்போ அந்த எருக்க இலைன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு 6-5 இலை புளிங்கிட்டு வந்து வச்சுருங்க. ஒவ்வொரு இலையாக அதுக்குள்ளே போட்டு பொறித்து வெளியே எடுத்து போட்டுருங்க. அப்பளத்தை பொறித்த மாதிரி ஒவ்வொரு இலையாக எடுத்து பொறித்து வெளியே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த எண்ணெயை அப்படியே ஆற விடுங்க. ஆற விட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு சூரிய ஒளியில் ஒரு 5 மணி நேரம் வச்சுருங்க. இதுக்கு ஸ்புடம் போடுறதுன்னு பேர். சூரிய ஒளியில் ஒரு 5 மணி நேரம் வச்சுருங்க. பிறகு எடுத்துகிட்டு வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தைலம்னு சொன்னாலும் சரி, என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் இதை என்ன செய்யணும்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் எடுத்து அந்த எண்ணெயை கையில் விட்டு நல்லா தேய்ச்சி இந்த இடமெல்லாம் தேய்ங்க. நல்லா தேய்ச்சிட்டு சூரிய ஒளியில் கொண்டு கையை இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க ஒரு 10 நிமிஷம். நீ இப்படி காட்டினீங்கன்னா அந்த சூரியனுடைய ஒளி வந்து கை விரல்கள் இந்த தோலெல்லாம் பட்டு சூடு தெரியும், தோலில் சூடு தன்மை தெரியும். அது தெரிஞ்சோன்னா நல்லா தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு அப்படியே வாங்க. வந்து தோசை மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு எடுங்க. அதில் 4-5 சொட்டு லெமனை புளிங்க. அந்த மாவு கரைச்சல் எடுத்து இந்த கையில் என்ன தச்சுருந்தீங்களா அதில் நல்லா தேய்ச்சி கையை கழுவி, எந்த கிருமியும் உங்களை தாக்காது. மிகப்பெரிய அற்புதமான வேலையை செய்யும் நான் இப்போ சொன்ன அந்த தைலமும் கையை தோசை மாவும் லெமன் வச்சு கழுவுறது. அப்பப்போ தினம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது, உங்களுக்கு அந்த அட்டாக்கே வராது. நான் சொன்ன மாதிரி தொழில் சார்ந்த நோய்கள் இதற்கு வராது. மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.